டுடே 11th எக்கனாமிக்ஸில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். இப்போ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மீன்ஸ் அது எப்படி இருக்குன்னா, ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர் அண்ட் ஹாவ் அ இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். சரியா? ஸோ பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது, பெரிய உள்கட்டமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய தான் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டிப்பாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாமே பெரிய அளவிலான தொழிற்சாலைகள்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது படிச்சிங்கன்னா உனக்கு ஈஸியாக புரியும். அயர்ன் அண்டு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது? நெக்ஸ்ட்டு ஜூட் இண்டஸ்ட்ரி, அதாவது சணல் தொழிற்சாலைகள், அது எங்கே இருக்குது, எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு சுகர் இண்டஸ்ட்ரி, ஃபர்டிலைஸ் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு சில்க் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பட்டு வளர்ப்பு தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ். சரியா? ஸோ இந்த 8 இண்டஸ்ட்ரீஸும் பெரிய லெவலான இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி இன் மெனி வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60-70% ஆஃப் அ டோட்டல் இன்னோவேஷன்ஸ், அதாவது புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்கிறதுல இந்த சிறிய அளவிலான தொழிலகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குதல், பிரிங்கிங் பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட், தேர்ட் ஒன் ஹெல் மொபலைசேஷன் லோக்கல் ரிசோர்ஸஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தொழில் செய்கிறது இந்த சிறு தொழில்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. நெக்ஸ்ட்டு பே ஆஃப் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல், சிறிய அளவிலான கேபிட்டல் இருந்தாலே போதும். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் எக்ஸ்போர்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன கார்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் ஒரு நாளைக்கு ஒரு 400 ஷர்ட்ஸ் வந்து தச்சு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிகரான ஒரு தொழில் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீட் கன்சியூமர் டிமாண்ட், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் கன்சியூமர் டிமாண்ட், அதாவது கன்சியூமருக்கு என்ன நீடு அப்படிங்கிறதே தெரியாது, பட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ரெகுலராக நம்ம மீட் பண்ணுறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சியூமர் நீட்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டெவலப் என்டர்பிரனர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்துறது இந்த சிறு தொழிலுடைய ஒரு இன்னொரு முக்கியமான ரூல். நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ். சரியா? MSMEs அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் அதாவது த ஃபாலோயிங் மானிட்டரி லிமிட்ஸ் ஹாவ், அதாவது இந்த அளவு பணம் முதலீடு செஞ்சு தான் இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட்ஸ் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அப்படின்னா அவங்க டஸ் நாட் எக்ஸிட் 25 lakhs, அதாவது 25 லட்சத்துக்கும் குறையாமல் அவங்களுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ், அதாவது டஸ் நாட் எக்ஸிட் ₹5 crores 5 crore மிகாமல் இருக்கணும். சரி? அதாவது தொழில் நிறுவனங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறிய முதலீடு சிறு தொழில்கள், அதில் 25 lakhsக்கு மிகாமல் இருக்கணும். செகண்ட் ஒன் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸில் 5 crore இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுத்தர நிறுவனங்கள்னு சொல்கிறோம், அதில் 10 crore இதாகாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் என்டர்பிரைசஸில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இல்லை மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைசஸ் எவ்வளோ இருக்கணும்னா 10 lakhsக்கு குறையாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 crore இருக்கணும், அவங்களோட முதலீடு 2 crore மிகாமல் இருக்கணும், கண்டிப்பாக 2 crore கம்பல்சரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு மீடியம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸில் இவங்களுடைய அதிகபட்ச அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 crore. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெஷினரி இதெல்லாம் வந்து 5 crore அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பேங்க்கோடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, பப்ளிக் பேங்க்ஸ் இருக்கும் ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது, இதை பற்றி நீ நிறைய பேங்கிங் லெசனில் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க், பேங்க் நேஷனலைஸ் ஆகிறதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, வங்கிகள் தேசியமாக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன, த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனலைஸ்ட்
நேஷனலைசேஷன் வாஸ் வாட் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர். கண்டிப்பாக மக்களுடைய நலனுக்காக, சமூக நலத்தை அடைவதற்காக வங்கிகள் தேசியமயமாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்கர்ஸ் டு கிராப் ப்ரைவேட் மோனோபோலிஸ், தனியார் முற்றுரிமை கட்டுப்படுத்துவதற்கு இவங்க மிக முக்கியமான பங்கு வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நேஷனலைஸ்ட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், லோன் ஆகட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இன் இண்டியா மெயின்லி 70% ஆஃப் பீப்புள் லிவ்ட் இன் ரூரல் ஏரியா, தேர்ஃபோர் இட் வாஸ் நீடட் டு என்கரேஜ் த பேங்கிங் ஹேபிட் அண்ட் டு ரூரல் பாப்புலேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி இருக்கார் இல்லையா, ஸோ அவர் ஆட்சிக்காக வந்த உடனே பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். பேங்க் லெசன் நடத்தும் போதே நம்ம பார்த்தோம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும், அவரோட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு சம் அமௌண்ட், அதாவது டெபாசிட் அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இப்போ இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 500 ருபீஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து கனரா பேங்க்னு எடுத்துக்கிட்டீங்க, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் எடுத்துக்கோ 3000 இருக்கணும், HDFC அந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் எடுத்திங்கன்னா அதில் எல்லாமே 10,000 மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்தால் தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் மோடி வந்து என்ன பண்ணனா, மக்களுடைய பேங்கிங் ஹேபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்போது நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்கும், அது எப்பயுமே நமக்கு சேஃப் அப்படிங்கிறதுனால, பேங்கிங் ஹேபிட் இல்லாத எல்லா ரூரல் ஏரியாஸ்க்கும் இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு சரியா. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்குதோ இல்லையோ, ஸோ ரூரல் பீப்புள் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு அமைப்பு தான் இது சரியா. நெக்ஸ்ட்டு, பேங்க்கோட எந்தெந்த பேங்க்கோடைய எஸ்டிமேஷன் எவ்வளவு, இதெல்லாம் வந்து நேஷனலைஸ்டு பேங்க் அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கணும். எந்தெந்த பேங்க் 19 July 2016 ஒரு 14 பேங்க்ஸ் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 18 ஒரு 6 பேங்க் நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில பேங்க்ஸ் எக்ஸ் பேங்க்ஸ் இதெல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சு. லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு சிங்கப்பூர் பேங்க்கோட மெர்ஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக அந்த கரண்ட் அஃபேர் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5-year plans, இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சதான்.